ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரௌசர் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுவோம், நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பொதுவாக சும்மா ப்ரௌசர்னு போட்டு ஒவ்வொரு இதாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற அதே ப்ரௌசர் தானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதாவது ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படிங்கிறதுக்காக வேறு ஒரு ப்ரௌசர் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக சும்மா சர்ச் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு ப்ரௌசர் ஒன்று மாட்டுச்சு. ஸோ அந்த ப்ரௌசர் நார்மலாக தான் இருக்கும்னு நினச்சி உள்ளே போய் பார்த்தேன். வேறு லெவலுங்க, நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஃபைல் சைஸ் 3.7 MB தான் நினைக்கிறேன், பிலோ 5 MB தான். பட் அதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ்லாம் அப்படி இருக்குங்க. ஸோ ஒரே டச்சில் ஃபுல் வெப் பேஜ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், வீடியோ டவுன்லோடிங் ஆப்ஷன் இருக்குது, ஆடை பிளாக் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, சும்மா நார்மல். நீங்கள் வேறு ப்ரௌசரில் ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அது ஓப்பன் ஆகிறதுக்கு உண்டான ஸ்பீடை விட இந்த வெப் பேஜ், அதாவது இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரேப்பிடாக இருக்குது, என்னால் அதை பார்க்க முடியுது. நானுமே உங்களுக்கு அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க. ஸோ நார்மலால் யூஸ்ஃபுல்லான ப்ரௌசர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரௌசர் ஒன்று யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அது என்ன அப்ளிகேஷன், ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, வெளியில் தேர்ட் பார்ட்டிலாம் கிடையாது நண்பா. ஸோ அது என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இப்படி ஒரு ப்ரௌசர் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நண்பா மெயினாக அந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு ஹாப்பிமினுட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னக்கூடிய ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார் கன் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ரௌசரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுன்னா எவ்வளோ ஸ்பீடாக ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் கூகுளே போட்டுருனேன். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். சும்மா டக் 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 டக்குன்னு வரும். இது நீங்கள் நார்மலாக உங்கள் குரோம் இல்லை ஃபயர்ஃபாக்ஸில் போடுறத விட இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து தான் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். இதில் டார்க் மோடும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டார்க் மோட் பிடிச்சிருக்குன்னா டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆட் பிளாக்கிங் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ பர்சன்ட் மினிமமாக மேக்ஸிமமாங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் ரொம்ப எளிமையாகவே. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ டவுன்லோடிங் அப்புறம் இமேஜ் டவுன்லோடிங்க்கு உண்டான ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா இதிலே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சும்மா ஒரு விக்கிபீடியா அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ விக்கிபீடியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வெப்பேஜ் வந்து நான் உங்களுக்காக டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த வெப்பேஜ் உள்ள போனதுக்கப்புறமேட்டு எனக்கு ஃபுல்லாக இது ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக எனக்கு வேணும், ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டாக வேணும் அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா இதில் கேப்சர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதில் ஃபுல் கேப்சரை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒரே இதில் எந்த வித குவாலிட்டி லாஸும் இல்லாமல் நீங்கள் ஜூம் பண்ணாலும் கிளியராக தெரிகிற மாதிரி ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டாக இந்த ப்ரௌசரை எடுத்து கொடுத்துரும். ஸோ எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் அப்படின்னே சொல்லிடலாம். செக்யூரிட்டி விஷயங்களும் இதில் இருக்குது. டேட்டா ப்ரொடக்ஷன்லேருந்து, லிங்க் ப்ரொடக்ஷன்லேருந்து, சேஃப் ப்ரௌசிங்லேருந்து, டூ நாட் ட்ராக் நீங்கள் வேணும்னு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ பல ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இதில் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஏதாவது ஒரு இது உங்களுக்கு புரியல, உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை டிரான்ஸ்லேஷன் ஆப்ஷனும் போயிட்டு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியும் ரொம்ப எளிமையாகவே பார்க்கலாம். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ரௌசர் ஒரு 4 MBக்குள்ளே இப்படி ஒரு ப்ரௌசர் வந்து வேறு லெவல் விஷயந்தான் நண்பா. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், குறிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் டெலிகிராம் பேஜோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெரிலனா தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.